ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிங் கலெக்ஷன். நான் உங்க கனிஷ்கர். நம்ம இன்னைக்கு ஒரு பிக்சல் ஜிடிஏ கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப லோ எம்பி, 0.0 MP கேம்ஸ்னு போட்டால் இது வரும். நம்ம இதில் எந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த கேமை விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த இதில் யாரையுமே நம்மளால் கொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை காய்ஸ், இதில் ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் டேர்னிங் ஆப்ஷனே இல்லை பாருங்கள். நிறைய பேர் இந்த கேமை விளாண்டுருக்க வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு யாராவது நம்ம போய் முட்டணும்னா என்ன சொல்லுவாங்க? நான் அங்கே பாருங்கள், அதில் உள்ள சிம்பிளை பாருங்கள். இந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ட்ரக்ஷன் எதை வேணாலும் எடுக்கலாம். இதில் நிறைய வகையான ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸ் கூட தேவையில்லை காய்ஸ் நமக்கு. இதில் ட்ரக்கு வந்து ஒரு வித்தியாசமான ட்ரக். நம்ம ஏதாவது ஒரு காரை வச்சு இதில் உள்ள சின்ன சின்ன ட்ரக் எடுக்கலாம். சரி, நம்ம என்னடா ட்ரக்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு பஸ் கிடச்சிருக்கு காய்ஸ். இந்த இன்கம்க்குனா நம்ம ஈஸியாக இறங்கிடுவோம். அதில் போய் நம்ம எந்த லோகம் வந்துட்டு தேவையில்லை. இப்படி நம்ம போய் அதில் மோதிரம்னாவே அதில் நம்ம ஏறிடலாம். நீங்கள் நம்ம போடுற எந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் செகண்ட் பார்ட் கேட்கலாம். நான் அதில் ஈஸியாக செகண்ட் பார்ட் போடலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய நெட் இருக்குது. ஆனால் நம்மளால் ஃப்ரீ ஃபயர் போடுறதுக்கு நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணல. நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் போட பார்க்கலாம். இந்த ஆரோ மார்க் காமிக்கிற இடத்துல தான் நம்ம போய் நம்மளோட ஜாப் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம பஸ் வச்சுருக்கோம்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். ஆனால் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகாமல் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் அந்த இடத்துல ஒன்று காமிக்கிறேன். இங்கே ஒரு சூப்பரான பைக் நிற்கும் காய்ஸ். அந்த பைக் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது சிங்கிள் வீல் இருக்க மாதிரி இருக்கும் காய்ஸ். இதே அந்த பைக். இதில் ப்ளஸ் இருக்குல்ல அந்த நிஞ்சா பிளேட் மாதிரி உள்ளதில் நீங்கள் அமுக்குனீங்கன்னா அதில் ஒரு என்ன நடக்கும்னு பாருங்கள். அதில் உள்ள ஃபுல் பூஸ்டர்ஸும் அமுங்கும். நம்மளுக்கு ஸ்கேட்டிங் போர்டு கிடச்சிருக்கு காய்ஸ். நீங்கள் இது வரைக்கும் இந்த கேமில் ஃபயர் இன்ஜின் பார்த்தது இல்லையில, நம்ம இன்னைக்கு ஒரு ஃபயர் இன்ஜின் பார்ப்போம் வாங்க. இந்த பைக் ரொம்ப அமேசிங்காக இருக்கு காய்ஸ். சுத்தினாலும் நம்ம போகிற இடத்துக்கே வரணும். நீங்கள் இதை கவனிச்சீங்களா? இதே காய்ஸ் நம்ம விட்டுட்டு போன பஸ். இதே காய்ஸ் நம்மளோட ரெண்டாவது தீவு. இந்த ரெண்டாவது தீவுல கூட இந்த ஸ்கேட்டிங் போர்ட்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபயர் இன்ஜினும் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கேட்டிங் போர்டு நம்ம முதவே ஒரு இடத்துல பார்த்தோம் காய்ஸ். இருந்தாலும் இந்த இடத்துல எடுப்போம் வாங்க. இந்த இருக்கு ஸ்கேட்டிங் போர்டு. ஸ்கேட்டிங் போர்டில் ஸ்கூட்டி மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும். நீங்கள் அது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதுவும் இங்கே இருக்குது.
இந்த ஆடு மாதிரி இருக்க இடத்துலலாம் நம்ம போய் விவசாயம் பண்ணலாம். இங்கே டிராக்டர்ஸ்லாம் இருக்கு. நீங்கள் மேலே பார்க்குற எல்லா டாய்ஸும் இங்கே இருக்கு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 400 ஸ்கோர் இருக்கு. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். நம்மளுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இங்கே செகண்ட் பார்ட் போடுவோம்.